நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு உடம்பு குறித்த சிந்தனை. இந்த உடம்பை பற்றி பெரியவருக்கு என்ன கருத்து இருந்தது? ஏன்னு சொன்னா, நாம் இந்த பிறப்பை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் சமூகத்துல நிறைய பேர் சாப்பிடுவதற்குத்தான் இந்த பிறப்பு. அதாவது நன்றாக சாப்பிட்டு தூங்கி எழுந்து திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்கி எழுந்து, அதற்குத்தான் இந்த உடம்பு. பிறப்பே அதற்குத்தான். சம்பாதிப்பது கூட சாப்பிடுவதற்காகத்தான். யாரிடமாவது நாம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அவர்கள் படுகின்ற பாட்டை மையமாக வைத்து, எல்லாம் இந்த ஒரு சாண் வைத்த கழுவுறதுக்கு தானே என்று அவர்கள் பாடுபடுவதை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு கருத்தை சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உடம்பு என்பது எப்படிப்பட்டது, இந்த உடம்பு என்பது எப்படி இருக்கணும், எப்படி வச்சுக்கணும், இதை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும், பெரியவர் இந்த உடம்பை எப்படி போற்றி பாதுகாத்தார், இது குறித்து அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஒரு அன்பர் பெரியவர்கிட்ட பேசும்பொழுது உடல் பற்றி பேச்சு வருகிறது. அப்பொழுது சொல்றார், ஒரு சித்தர் சொல்லுகிறாரே, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று. இந்த உடம்பை எவ்வளவுதான் நாம் போற்றி பாதுகாத்தாலும் நமக்கு வயதாவதை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, தலையில் நரை முடி விழுவதை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, தோல் சுருங்குவதை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கண் பார்வை மங்குவதை, காது கேட்பது குறைவதை நம்மால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. அப்படி இருக்க இந்த உடம்பை ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக, ஒரு மிகச்சிறந்த ஒன்றாக எதை வைத்து கொண்டு நினைப்பது? இது ஒரு பாரம்தானே, இதை சுமக்கின்ற மனிதன் பாவம் அல்லவா என்று பெரியவரிடம் கேட்கிறார். பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உனக்கு வந்திருக்கக்கூடிய விசாரம் சித்த விசாரம். இதற்கு பெயர் சித்த விசாரம். சித்தர்கள் இப்படிப்பட்ட விசாரத்தினால்தான் சித்தர்களே ஆனார்கள். எனக்கு எதுக்கு இந்த உடம்பு, இந்த உடம்பு ஏன் இத்தனை உயரத்தில் இருக்கிறது, இந்த நிறத்திலே இருக்கிறது, இந்த என்னுடைய இந்த முகம் இருக்கிறதே, இதை திட்டமிட்டது யார்? ஏன்னா இதுல எதுவுமே நான் கேட்டு நான் விரும்பி நான் வடிவமைத்துக் கொண்டதே கிடையாது. கிடைத்ததை நான் வைத்துக் கொண்டு கண்ணாடி முன்னாலே பார்த்து என்னை நான் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான். நம்ம உடம்புல நாம எதையாவது தனிப்பட்ட முறையில் மாற்றிக்கொள்ள முடியுமா? நகங்களை நினைத்த மாத்திரத்தில் வெகு நீளத்திற்கு வளர்த்து கொண்டு விட முடியுமா? அல்லது தலைமுடியைத்தான் அதனுடைய வண்ணங்களை சாயம் போட்டுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ஆனால் நிரந்தரமாக ஏதாவது செய்ய முடியுமா? வழுக்கை விழுந்து விட்டால் இந்த தலையிலே முடியை நாம் விளைவித்துக் கொள்ள முடியுமா? உயரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக உயரத்தை கூட்டிக் கொள்ள முடியுமா? ரொம்ப உயரமாக இருக்குங்கிறதுக்காக குறைத்துக் கொள்ள முடியுமா? நம்மால் என்னதான் செய்ய முடியும்? ஒருவேளை பசி தாங்க முடியவில்லையே, நம் வயிறு பிறந்ததிலிருந்து கூடவே இருக்கிறது. நம்முடைய எஜமானர் பாவம், இன்னைக்கு அவருக்கு ஏதோ முடியலாதனால அவர் நமக்கு சோறு போடலை, அவரை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று வயிறு சும்மா இருக்கிறதா? கர்புர் என்று சப்தம் போட்டு இறைச்சலை ஏற்படுத்தி உணவை கேட்கிறது. நாம் உணவை கொடுக்க தவறும் பட்சத்தில் நம்மை மயங்கி விழச் செய்து விடுகிறது. மயங்கி விழும்பொழுது காயம் படுகிறது. நம் எஜமானன் தானே என்று இந்த வயிறு நமக்கு கருணையே காட்டுவதில்லை. இந்த வயிற்றை விட ஒரு பெரிய விரோதி இந்த உலகத்திலே நமக்கு எதிரிலே இருக்க முடியுமா? உடன் பிறந்து கூடவே இருக்கின்ற ஒரு விரோதி இந்த வயிறு, அந்த வயிறோடு இருக்கக்கூடிய பசி தீ. இந்த பசி தீயை விடவா வெளியிலே நாம் பார்க்கின்ற தீ நெருப்பு கொடியது? அந்த நெருப்பை தண்ணீர் விட்டு அணைத்து விடலாம், நிரந்தரமாக அந்த நெருப்பு அதன் கிட்ட போகாமலே நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் பசி தீ இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? பசி தீயை வயிற்றுக்குள்ளே நிரந்தரமாக அணைத்துவிட்டு நாம் செயல்படுவது சாத்தியம்தானா? இப்படி இந்த உடம்பை தொட்டு எத்தனை சிந்தனை, எத்தனை கேள்வி. ரொம்ப இந்த விஷயத்தில் பெரியவர் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். யோசித்து பார்த்தால் ஒரு பெரிய உண்மை புரியும். இந்த உடம்பு ஒரு அற்புதமான கருவி, கருவி என்கிறார். ஒட்டுமொத்த உடம்பை கருவி என்று சொல்லுகிறார். பாகம் பாகமாக இது எத்தனை அற்புதமாக வேலை செய்கிறது! இப்படி ஒரு பணியை எதனால் செய்ய இயலும்?
எப்படி இது திட்டமிடப்பட்டது? யார் இதை திட்டமிட்டார்கள்? காது கேட்க மட்டும் செய்கிறது, வேறு எந்த வேலையும் பார்ப்பதில்லை. கண்கள் பார்க்க மட்டும் செய்கிறது, மற்ற விஷயங்களில் அது தலையிடுவதில்லை. வாய் சாப்பிட மட்டும் செய்கிறது, பேச செய்கிறது. இரண்டு வேலைகளை வாய் செய்கிறது. மற்ற உறுப்புகள் ஒரே ஒரு பணி, காது கேட்கிறது, கண் பார்க்கிறது. அதே சமயம் மூக்குக்கும் வாய்க்கும் இரண்டு பணி. மூக்கு சுவாசிக்கிறது, கூடவே வாசம் முகர அதனால் முடிகிறது. வாய் உண்கிறது, அதே சமயம் பேச அதனால் முடிகிறது. இரட்டை பணியை அது வைத்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் பொருட்களை எடுக்க கொள்ள தோதாக கைவிரல்கள் வளைந்து தருகின்றன. கால் மடக்கி அமர்வதற்கு தோதாக ஒரே நேர்கோடாக இல்லாமல் பந்துக்கிண்ண மூட்டு என்கின்ற உள்ளுக்குள்ளே ஒரு அமைப்பு. அதற்கென்று தனியாக மஜ்ஜை, இது போக நரம்பு, இது போக ரத்தம், இது போக சதை, இது போக சுரப்பிகள், அந்த சுரப்பிகளுக்குள்ளே திரவங்கள். அடே அப்பா, என்ன எப்பேற்பட்ட ஒரு திட்டமிடல்! நம் உடம்பே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம். நம் உடம்பு சிந்தித்து பார்ப்பதற்கு இயலாத ஒரு பெரிய அற்புதம். கை நகத்தை விட ஒரு பெரிய அற்புதம் இருக்க முடியுமா? கை நகம் என்று, நகங்கள் என்று ஒன்று நம் விரல்ல முளைக்கலன்னு சொன்னா நம்மளால ஒரு காரியம் செய்ய முடியுமா? கைகள் கூச்சம் எடுத்து நாம் காரியங்களே செய்ய முடியாது. காயம்பட்டு காரியம் செய்வதையே நிறுத்தி கொண்டு விடுவோம். நகங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் மிக சுவாதீனமாக, மிக வேகமாக நம் இந்த கையாலே நாம் செயல்பட முடிகிறது. இன்னொன்று, வாழ்நாள் முழுக்க நடக்கிறோம், ஆனால் பாதங்கள் தேய்வதே இல்லை. இது ஒரு அதிசயம் இல்லையா? தேய தேய வளருவது என்பது எந்த வகையில் எப்படி? இன்று இந்த உடம்பை குறித்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய, அதை எப்படி பார்க்கணும், உடம்பை எப்படி பார்க்கணும் என்று அவர் வந்து ஒரு பார்வையை செலுத்துகிறார். இவைகள் அவ்வளவையும் படைத்த அந்த சக்தி, அல்லது அந்த இறைவன், அல்லது அந்த பரம்பொருள் எத்தனை மேலானவனாக இருக்க வேண்டும்! நம்ம உடம்பை வைத்தே நாம் அவனை வியக்கலாம் என்று சொல்லுகிறார். இதில் உணவு ஜீரணமாறத்துக்கு ஒரு அங்கம், ஜீரணித்ததை ரத்தமாக்குவதற்கு ஒரு அங்கம், மூச்சு விட ஒன்று, அப்புறம் ரத்தத்தை பம்ப் பண்ணி மேலேற்றுறதுக்கு ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலே அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற மூளை என்று சொல்லுகிற ஒன்று. இப்படி இந்த உடம்புக்குள்ளே ஒரு அந்த செட்டப், இயக்க கதியை செட்டப் பண்ணி வைத்திருக்கிற அந்த சக்தி, அப்போ அதற்கு நிகராக ஒரு எந்திரத்தை மனுஷன் வந்து வெளி உலகத்தில் காட்டிவிடவே முடியாது. இதைத்தான் இந்த அனுபவத்துக்கு ஆளான நிலையிலே திருமூலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த உடம்பினுடைய இந்த, இப்பொழுது நாம் வியந்தோம் இல்லையா, பாகம் பாகமாக பார்த்து வியந்தோம் இல்லையா, அந்த வியப்பை தனக்குள்ளே வாங்கி கொண்டு தான் திருமூலர் வந்து ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார். உடம்பினை முன்னும் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. முதல்ல ஒருத்தர் என்ன கேட்டார்னா, ஆயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. அது ஒரு கோணம், அப்படியெல்லாம் இல்லை, காற்றடைத்த பை தான், ஆனால் சாதாரண காற்றடைத்த பையல்ல. இப்படி ஒரு பையை இந்த உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? யாராலாவது எதையாவது இதை போன்ற ஒன்றை நம்மளால் உருவாக்க முடியுமா, செய்ய முடியுமா, இயக்க முடியுமா? தன்னிச்சை என்று ஒன்று உண்டா? அப்புறம் இதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு மனிதன் வருகிறார். எத்தனை பேர் ஒரு மனிதன் நினைத்தால் 100 பிள்ளைகளை பெற முடிகிறது. சந்ததிகள் விருத்தியாகி கொண்டே போகின்றன. நமக்குள்ளே இருந்து எத்தனை பேர், அவர்களுக்குள்ளே இருந்து எத்தனை பேர், இதெல்லாம் சாத்தியமா? ஆகையினால உடம்பை திருமூலர் பார்வையில் நாம் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், உடம்பினையும் முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒருவருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோவிலில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்லுகிறார். அதை சொல்லி இப்படிப்பட்ட இந்த உடம்பை நாம் வந்து புரிந்து கொண்டு விட்டால், இந்த உடம்பை நாம் வந்து எப்படி செய்வோம்னா, அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாப்பதற்கு தயாராகும். இப்போ தங்கம் இருக்குன்னா அதை பெட்டியில் வைத்து பூட்டி பத்திரமாக எப்படி வைத்துக் கொள்கிறோம், அதுபோல இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாலே ஆரோக்கியம் தான் பெரிய செல்வம். பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற எந்த ஒரு 1000 கோடியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்ப என்கிட்ட 1000 கோடி ரூபா இருக்கு, அதனால எனக்கு 2 கண்ணும் தெரியாது, கிட்னியும் போச்சு. இப்போ ஒருத்தர் வந்து 2 கண்ணையும் தருகிறேன், கிட்னியையும் தருகிறேன், நீங்கள் நடமாடுவதற்கு எல்லா வழிகளையும் செய்கிறேன், 1000 கோடியை தந்து விடுவீர்களா என்று கேட்டால் நான் கொடுத்துருவேன். ஏன்னா இந்த 2 எனக்கு எந்த கடையிலையும் கிடைக்காது. ஆனால் எனக்கு கண் பார்வை கிடைக்க பெற்று கிட்னி சரியான நிலையில
என்னால் 1000 கோடியை சம்பாதித்துக் கொள்ள முடியும், இன்னும் 1000 கோடியை கூட நான் முயன்றால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் நான் எவ்வளவு முயன்றாலும் உறுப்புகள் எனக்கு வெளியில் கிடைக்காது. அதனால் இவைகளுடைய மதிப்பை தெரிந்து கொண்டு ஆரோக்கியம் பெரிய செல்வம் என்று உணர்ந்து நாம் செயல்படுவது இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், சித்தர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்க போய் அது திருமூலர் வரையில் சென்று நமக்கு ஒரு பெரிய பாடமாக மாறிவிட்டது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.